அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் வீக்கோட பெர்ஃபார்மன்ஸ் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம், நம்மளோட வீக்லி டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 25,000 எபோவ், அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா, இது நம்மளோட சேனல் நேம் MCX ட்ரைனிங் அகாடமி இன் தமிழ்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி வீக் நம்ம வந்து லாஸ்ட் வீக் பெர்ஃபார்மன்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இதில் மார்னிங் 9 AM டு 5 PM ஸ்ட்ராட்டஜி, அதுக்கடுத்து 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கடுத்து ஈவினிங் 5 PM டு 11:30 PM ஸ்ட்ராட்டஜி. மூணு ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸை ஃபாலோ பண்ணால் தான் மினிமம் ஸ்டாப் லாஸும் அன்லிமிட்டட் டார்கெட் நம்மளால் புக் பண்ண முடியும். ஏன்னா மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கு கம்மி ப்ராஃபிட்டும் கம்மி, ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் அதிகம் ப்ராஃபிட்டும் அதிகம், சரிங்களா? அதனால் ரொம்ப கவனமான என்ட்ரி வித் ஸ்டாப் லாஸு, ப்ராஃபிட்டை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணணும். சரி, லாஸ்ட் வீக்கோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துக்குமே கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகும். கோல்டு, சில்வர், காப்பர், நிக்கல் எல்லாத்துக்குமே இருந்தாலுமே நம்ம சேஃபான ட்ரேடிங், சரிங்களா, நம்மளுக்கு ப்ராஃபிட் வரலைனாலும் பரவாயில்ல, கேபிட்டல் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சேஃப்டியாக இருக்கணும். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா க்ரூடாயில், நேச்சுரல் கேஸ், பேங்க் நிஃப்டியை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக்கில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம டெய்லியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும், சரிங்களா? பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் வந்துட்டாவே நம்ம செல் சான்ஸு. பல டைம் நம்ம சொன்னோம், 8,440 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 7,900 டார்கெட்டுங்கிறது போன வாரத்தோட இந்த வாரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் நம்ம வந்து ப்ரைஸ் நம்ம சொல்லியிருந்தோம், சரிங்களா? நெக்ஸ்ட் வீக்கோட டார்கெட் என்ன அப்படிங்கிறது போன வாரம் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த வகையில் கண்டிஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஆச்சு, நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல எப்போலாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா ஓன்லி 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸில் என்ன கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க முடியுமா? பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குது, சூப்பர் ட்ரெண்டு ரெட் இருக்குது, ADXஓட ஸ்ட்ரென்த் இருக்கா? இல்லை, இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாது. அதே இந்த இடத்துல எடுக்க முடியுமா? பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே தான் இருக்குது, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ADXஓட ஸ்ட்ரென்த் இல்லை, சரிங்களா? அப்போ எந்த இடத்துல சார் ஸ்ட்ரென்த் இருக்குது? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 8,600 பிரேக் அவுட் ஆன அன்னைக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட டார்கெட் இஸ் அச்சூட், சரிங்களா? ரெண்டு நாளில் நம்மளோட டார்கெட் அச்சூடு, மற்ற நாளில் நம்ம ஜஸ்ட் வாட்சுன்னு தான் நீங்கள் சொல்லியிருந்தோம். எல்லா வீடியோலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சரிங்களா? அப்போ கவனமான என்ட்ரி. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் சப்ளை ஆகுது, அப்போ டெய்லியில் கன்ஃபார்ம் ஆகுது, 15 மினிட்ஸில் கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இண்டிகேட்டர் கன்ஃபார்ம் ஆகுது, ஒரு இண்டிகேட்டர் நம்மளுக்கு அப்ளை ஆகலை. அப்போ அந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச். அப்போ குடாயில் பொறுத்தளவுக்கு மினிமம் ஒரு 200 பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நிறைய பேர் நம்ம அன்னைக்கு மட்டுமே 25,000 நம்ம டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணியிருந்தோம், சரிங்களா? அப்போ குடாயில் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸில் என்ன சார் சொல்லியிருந்தோம் பார்க்கலாம். இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே வந்துட்டாவே நம்ம செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட், ADXஓட சென்ட்டு, எக்ஸ்ட்ராடனரி செல்லிங் சென்ட். இப்போ 15 மினிட்ஸ் ஸ்டார்ட். இப்போ 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 15 மினிட்ஸ் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்து சூப்பர் ட்ரெண்டு ரெட்டாக இருந்து ADX சப்போர்ட் பண்ணணும்னா தாராளமாக செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துலலாம் எடுக்க முடியுமானா? எடுக்கக்கூடாது, ஏன்னா டெய்லியில் செல் இருக்குது. அப்போ 15 மினிட்ஸில் சாரி, இங்கே 15 மினிட்ஸில் பை இருக்குது, அப்போ நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. அப்போ எந்தெந்த இடத்துலலாம் எடுக்கலாம் சார்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 560க்கு கீழே பிரேக் அவுட் ஆகிறப்பே நமக்கு செல் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் மந்த்லி பியூர் பாயிண்ட்டு கீழே போகிறப்ப தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல், 530க்கு கீழே, 527 கீழே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 40-50 பாயிண்ட் வரைக்கும் இறங்கிடுச்சு. அப்போ இந்த ஒரு இடத்துல நம்ம வந்து டெய்லியும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத கான்செப்டை விட்டுணும். வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப என்ட்ரி எடுக்கணும் வித்து கன்ஃபார்ம் ஆகிறப்ப. இப்போ நேற்றுலாம் நம்ம என்ட்ரி எடுத்தோமா? இல்லை, நேற்று வந்து ஈவினிங்கில் வந்து வீடியோ சொல்லியிருந்தோம், ஆல்மோஸ்ட்டு 483க்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 70ங்கிறது நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கிறப்ப நம்மளோட டார்கெட் இஸ் அச்சீவ், சரிங்களா? சரி, பரவாயில்ல. இருந்தாலுமே நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த லாஸ்ட் வீக்கில் ஒரு பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ண முடியல, ஏன்னா டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா செல் இருக்குது, இங்கே வந்து பை இருக்கிறதுனால நம்ம வந்து பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடாது, வாய்ப்புகள் கரெக்டாக அமையும், சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 36,000 கால் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். அது என்ன அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கைடன்ஸோட ஃபாலோ பண்ணுறப்ப ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். கான்ஃபிடென்ட்டும் ரொம்ப முக்கியம், டெக்னிக்கலும் ரொம்ப முக்கியம். மந்த் எண்டில் சின்ன சின்ன ரிஸ்க் இருக்கும். எனக்கு ரிஸ்க் வேணாம் சார்னா 1ஆம் தேதியிலேருந்து 10 தேதிக்குள்ளே கரெக்டாக பண்ணுங்கள். மினிமம் டார்கெட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 லேக்ஸ் எபோவ்,
சரிங்களா, வீக்லி 50,000 இன்க்ரீஸ் பண்ணிடுறாச்சு. ஏன்னா நம்ம ரிஸ்க் எடுத்தால் தான் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும், வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது சரிங்களா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. அந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணாமல் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். உங்களுக்கு டெக்னிக்கல் இல்லை சப்போர்ட் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் தேவைப்படுச்சுன்னா வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் வந்து வீடியோ ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஏன்னா நம்ம லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்டு இப்படி இருக்கும், என்ட்ரி எடுக்கலாம் வேணாம் முதற்கொண்டு நம்ம லைவாக தான் நம்ம டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டுருக்கோம். தேவைப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார், சேனலை பார்த்தே ட்ரேட் பண்ணுறதுனாலும் இன்னும் சந்தோஷம் தான். வாழ்த்துக்கள், நன்றி.